அனைவருக்கும் நமஸ்காரம். திருவாசகம், திருவம்பாவை, திருச்சிற்றம்பலம். பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள்முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தாந்தன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். அந்த ஈசனின் அருள் பெற தினமும் சொல்ல வேண்டிய பாட வேண்டிய திருவம்பாவை. இதன் பொருளை பார்க்கலாமா? சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது. கோயிலில் பணி செய்து கொண்டிருக்கும் சிறு பெண்களை நோக்கி இவ்வாறு கேட்கின்றனர். சிவபெருமானை பற்றி தாங்கள் அறிந்த விவரங்களை பாடலின் முதல் 5 அடிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீராட குளத்திற்கு சென்ற பெண்கள் தங்களுக்கு முன்னே அங்கே வேறு ஒரு பெண்கள் கூட்டம் இருந்ததை கண்டனர். கன்னிமாடத்தில் இருந்து கொண்டு கோயில் திருப்பணியை தங்களது முழுநேர பணியாக கொண்டவர்கள் இந்த பெண்கள். பிணா பிள்ளைகள் என்று அழைக்கப்படும் இந்த பெண்கள் தங்களது இறை தொண்டின் மூலமாக இறைவனை பற்றி அதிகமாக அறிந்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தங்களது ஐயங்களை சந்தேகங்களை அவர்களிடம் கேட்டறிந்து கொள்ள முயற்சி செய்யும் பாடல். சொற்கழிவு என்பது சொல்லின் எல்லையை கடந்தவன், சொல்லுக்கு அப்பாற்பட்டவன் என்று பொருள். சிவன் கோவிலில் பணி செய்யும் குற்றமில்லாத குலத்தில் பிறந்த சிறுமிகளே கீழ் உலகங்கள் என்று அழைக்கப்படும் பாதாள உலகங்கள் ஏழிற்கும் கீழே சொல்ல முடியாத ஆழத்தில் தன் மலர் போன்ற அடிகளை தன் மலர்பாதங்களை வைத்திருப்பவன். எல்லா உயரமான பொருட்களுக்கும் மேலே மலர் சூடிய தன் முடியையும் கொண்டவன் அந்த ஈசன். இறைவன் சிவபெருமான் அடிமுடி காண முடியாதவன். அவன் ஓர் உடலில் பாதியில் உமையவளை கொண்டிருப்பதால் அவன் ஒருவன் அல்லன். அவன் ஒரு உருவத்தை மட்டுமே கொண்டவனும் அல்லன். உமையொரு பாகன் அர்த்தநாரியாய் காட்சியளிப்பவன். வேதம் முதற்கொண்டு எல்லா வகையான பாடல்களால் அவனை போற்றி துதித்தாலும் தேவர்கள் மனிதர்கள் என்று எல்லோரும் போற்றி வணங்கினாலும் முழுமையாக ஓதி உணர்வதற்கு அறியவன். அவன் தோழனாகவும் இருப்பான், தொண்டர்களின் உள்ளத்திலும் இருப்பான். இப்படிப்பட்ட அவனது ஊர் என்ன, பெயர் என்ன, அவனுக்கு உறவினர் யார், அயலார் யார், அவனை பாடும் வழிமுறைகள் என்ன தெரியவில்லையே எங்களுக்கு என்பதே இந்த பாடலின் பொருள். சிவனின் பெருமையை உயர்த்தி சொல்லும் பாடல் இது. போதார் புனைமுடியும் என்ற வரிக்கு மலர்களை அணிந்தவன் என்ற பொருள்பட சிவனுக்கு கொன்றை, ஆத்தி, தும்பை, எருக்கு, ஊமத்தை போன்ற மலர்களை அணிவிக்கும் பழக்கம் உண்டு. இதில் எதையாவது மனிதர்கள் பயன்படுத்துவதுண்டா? ஏனென்றால் இது எதுவுமே வாசமில்லாத மலர்கள். உனக்கு மல்லிகையையும் ரோஜாவையும் வாசமுள்ள மலர்களாக வைத்துக்கொள், உனக்கு பயன்படாத ஒன்றை எனக்கு அணிவி என்று தன் எளிமையை வெளிப்படுத்துகிறான் இறைவன். இறைவன் நம் அறிவின் அளவீடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். அதே நேரத்தில் ஆணவமில்லாமல் தூய அன்பு செலுத்தினால் நம் தோழனாகி நம் உள்ளத்தில் குடிகொள்வான். இன்னொரு முறை இந்த பதிகத்தை பார்க்கலாமா? பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தாந்தன் கோயில் பிணா பிள்ளைகாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனை பாடும் பரிசேலோர் எம்பாவாய். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமக் சிவாய. திருச்சிற்றம்பலம்.